என்னோட இணைஞ்சிருக்கிறது ஜீவன்ராஜ் அண்ட் சசிதரன். வணக்கம், வணக்கம் டு போத் ஆஃப் யூ. வணக்கம். ரோஜாவை தாளாட்டும் தென்றல் பொன் மேகம் நம் பந்தல் உன் கூந்தல் என் ஊஞ்சல் இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லோருக்கும் என் மீது கண்கள். இப்ப பாத்தீங்கன்னா என் கூட நிக்கிற ரெண்டு கண்டஸ்டன்ட் ஒருத்தரோட பயணம் இங்கே முடிவடையுது, இன்னொருத்தரோட பயணம் தொடங்க போகுது. ஜீவன்ராஜ், முதல் சொல்லுங்க, உங்க பயணம் இங்கே முடியுது, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த நேரம் ஜீவன்ராஜ் அண்ட் வேத சஹானா, சோ சாரி உங்களுடைய ஜேர்னி இதோட ஒரு முடிவுக்கு வருது. பட் இருந்தாலும் நீங்களும் வந்து பல நேரங்களில் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. ஆக்சுவலி இந்த பயணம் வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா தான் நான் பாக்குறேன். இதுக்கப்புறம் இன்னும் நிறைய கத்துக்கணும், நிறைய வளரணும். சோ யா, லுக்கிங் ஃபார்வர்ட். இந்த தளம் உங்களுக்கு என்ன கத்து கொடுத்துச்சுன்னு நினைக்கிறீங்க? இது இந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு ரொம்ப நிறையாவே கற்றுக் கொடுத்துருக்கு. மெயினாக சொல்ல போனோன்னா பெர்ஃபார்மன்ஸ் வாய்ஸ் அண்ட் தென் சிங்கிங் வாய்ஸ் கூட கண்டெஸ்டன்ஸ்கிட்டேருந்து நிறைய கற்றுருக்கேன். இவர் கூட ரொம்ப நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு எனக்கு. ஸோ நிறைய கற்றுருக்கேன், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்போஜர் நிறைய கிடச்சிருக்கு. ஸ்டேஜ் மினுக்கு பாட ரொம்ப நடுக்கமாக இருக்கும். இப்போ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது, இப்போ தான் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ யா, ஐம் வெரி ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப் அண்ட் ஐம் ப்ரவுட் ஆஃப் ஹீம் அஸ் வெல். அவரை பத்தி சொல்லவே தேவையில்லை. காலேஜ் டீனேஜ் பெண்கள் மட்டும் இல்ல, அந்த வரிசையில நானும் நிக்கிறேன். சசி பின்னிட்டீங்க, சசி பின்னிட்டீங்க. ரொம்ப ரொம்ப எப்படி இருக்கு அந்த ஃபீலிங்? ஃபுல் மார்க்ஸ் எடுத்த ஃபீலிங். இதோ நம்ம சசிதரனோட பாயிண்ட்ஸ் ஸ்கோர். ஓகே, எங்க வரும் அப்படின்னு நினைச்சோம், ஆனா வரல. சசிதரன், உங்க ஸ்கோர்ஸ் வரல, ஏன்னா நீங்க ஆல்ரெடி செமி ஃபைனல்ஸ்க்கு போறீங்க. ரொம்ப ரொம்ப திருப்தியா இருக்கு, அதுதான் நான் டாக்டர் பாண்டி சொல்லியிருந்தேன். திருப்தியா இருக்கு. என்னன்னா விழுந்து விழுந்து எந்திரிக்கும் போது தான் வழி தெரியுது. நான் ரொம்ப விழுந்தேன், ஆனால் 20 மார்க் எடுத்து நிக்க அவர்கிட்டயே நான் 100 மார்க் எடுத்திருக்கேன்றது வந்து எனக்கு பெருமையாகவும் இருக்கு. இன்னொன்று வந்து இது இன்னும் முடியல, இன்னும் இருக்கு, இன்னும் இருக்கு, இன்னும் இருக்குன்றத ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு நினைவுபடுத்துது. எனக்குள்ள கேள்வி இருந்துட்டு இருக்கு. இன்னொன்று வந்து இந்த தருணத்தில் நான் செமிஃபைனல் போனாலும் இப்படி ஒரு நல்ல மனுஷன் இங்கேருந்து போகிறாரு, சிங்கிங் தான் இங்கே பார்க்குறாங்க, பாட்டு ரொம்ப முக்கியம், ஆனால் ஒருத்தவங்களோட பிஹேவியர் தான் அவங்க யாருன்றதே காட்டும். அந்த விஷயத்தில் அவர் கிரேட், உண்மையுமே கிரேட். வந்தால் கூட சாப்பிட்டீங்களான்னு தான் முதல்ல கேட்பாரு, அப்புறம் எப்படி போகிறீங்க, எப்படி வரீங்க, அப்புறம் சிங்கிங் வாய்ஸ் கூட இப்படி பண்ணுங்க ப்ரோ 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 பல்லவி 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 பார்த்துக்குங்க அப்படின்லாம் சொல்லுவார். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுக்கப்புறம் கண்டிப்பாக வெளியதுக்கப்புறம் மீட் பண்ணுவோம். முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து முடிவு கிடையாது, அது கண்டிப்பாக ஆரம்பம், இரண்டு பேத்துக்குமே ஆரம்பம் தான். ஆனால் நல்ல நண்பன் இன்னும் பயணத்தில் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது எனக்கு. அதாவது என்ன சொல்ல வரீங்கன்னா, இந்த பிக் ஸ்டேஜ் தமிழ் வந்து உங்களை மட்டும் மோல்ட் பண்ணல, ஆனால் புதிதான நிறைய உறவுகளை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் சொல்ல வரீங்க, கண்டிப்பாக கண்டிப்பாக பிக் ஸ்டேஜ் தமிழுக்கு தேங்க்யூ சொல்லுவீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகே ஜீவன்ராஜ், அடுத்த கேள்வி உங்ககிட்ட. யாரு இந்த பிக் ஸ்டேஜ் தமிழ் டைட்டில தட்டிட்டு போவான்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் கஷ்டமான க்வெஸ்சன் தான், ஆனா எனக்கு தெரிஞ்சு மேபி ரோஷினி ஆர் அருளினி, மேபி பை மை ரோஷினி, ஜஸ்ட் கெஸ்ஸிங். ஒரு ஒரு வைல்டான கெஸ். யா, அப்படி மைக் அங்க கொடுத்துருங்க. சசி, அடுத்ததா யாரு இந்த பிக் ஸ்டேஜ் தமிழை விட்டு எலிமினேட் ஆகுவான்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அதை நான் நினைக்கல, ஏன்னா வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றங்கள் கொடுத்துட்டு வராங்க. இவங்க வெளியாகணுன்ட்டு நம்ம கண்டிப்பாக நினைக்கவே மாட்டோம். அதனால் வந்து எனக்கு அந்த மாதிரி வந்து எதுவுமே இல்லை. எல்லாருமே புது புது மாற்றங்கள் கொடுக்குறாங்க, புது புது முயற்சிகளாக இருக்குது. அதை பார்க்கும்போது நம்மளும் நிறைய கற்றுக்குறோம் இல்லையா. அதனால் யாரும் எலிமினேட் ஆகுறதுன்றது எனக்கு எனக்கு அது தோணலை. அதாவது இந்த பிக் ஸ்டேஜ் தமிழ்லேயே எதிர்பாராதது எதிர்பாருங்கள்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு கண்டெஸ்டன்ட் நல்லா பண்ணியே அடுத்த ரவுண்டில் இன்னும் வேர்ஸ்டாக பண்ணுறதும் இருக்காங்க, வேர்ஸ்டாக பண்ணி பெஸ்ட்டாக கொடுக்கறதும் இருக்காங்க. அதுக்கு நீங்கள் ஒரு ஃபைன் எக்ஸாம்பிள்னு கொடுக்கலாம். ஆமாம், நான் 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 தான் அதுக்கு ஒரு பெரிய உதாரணம். ஏன்னா வந்து ஆரம்பத்தில் எப்படி நான் இருந்தேன், எப்படியெல்லாம் நான் பெர்ஃபார்ம் பண்ணேன், இப்போ என்ன பண்ணுறேன், இது எல்லாமே ஒவ்வொரு வாட்டியும் கற்றுக்கிறது தான், முயற்சி தான். இது எப்பயுமே விட்டுறக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. இது இல்லை, இது இன்னும் முடியல, இது இன்னும் முடியலன்ற ஒரு கேள்வி எனக்குள்ள எப்பயுமே இருக்குது. நான் தான் அதுக்கான சரியான உதாரணம்னு நினைக்கிறேன். ஓகே ஜீவன்ராஜ், சொல்லுங்க. உங்களோட முடிவில்ல, நீங்க சொன்ன மாதிரி உங்க முடிவில்ல, இது உங்க வாழ்க்கையின் தொடக்கம், இது ஒரு மாபெரும் தொடக்கம். ஆஸ்ட்ரோ உலகம் சார்பா உங்களோட அப்கமிங் வெஞ்சர்ஸ்க்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. அண்ட் சசிதரன், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் ரவுண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.